வணக்கம் நண்பர்களே, 6th to 12th வரை புதிய புத்தகத்திலிருந்து ஜே ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்ட முழு மாதிரி வினாவிடை பிடிஎஃப் வந்து நம்ம இலவசமாக கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் இருந்துங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்படி கொடுத்துரு அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி வாங்க. இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணீங்க இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் சிம்பிளாக வந்து க்வெஸ்சன் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அப்படியே நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் 6th தமிழ் மாடல் டெஸ்ட்டு பிடிஎஃப் நீங்கள் கொடுத்துருக்கோம். அதில் இந்த மாதிரி 9th, 11th, 12th, 7th அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அந்த நேராக பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு நம்ம கூகுள் ட்ரைவில் தான் கொடுத்துருக்கோம். ஈஸியாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆயிரும். ஜஸ்ட் 1 கிளிக்கில் வந்து டவுன்லோட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இப்போ அதை கிளிக் பண்ணுற பாருங்க. கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஃப்பையும் நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பிடிஎஃப்மே ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண அந்த பிடிஎஃப் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு மொத்தம் 5 பேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிடிஎஃப் வேணும்னு நினைக்கலோ அதெல்லாம் நீங்கள் இப்படி டவுன்லோட் பண்ணிங்க, ரீட் பண்ணிக்காங்க, எல்லாம் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்காங்க. அதேமாதிரி டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, இல்லை நம்ம வாட்ஸ்அப்லேயே டெலிகிராம் வந்து மெசேஜ் பண்ணால் நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள்.